Good morning students, now we are going to biology class, fourth chapter, organ and organ system in animals. Previous class we are discussing about external morphology of cockroach. This class we are discussing about digestive system of cockroach. பாடம் நாலு, விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் கரப்பான் பூச்சியினுடைய புறத்தோற்றம் என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் கரப்பான் பூச்சியின் செரிமான மண்டலம் என்பதை பார்ப்போம். த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச். டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச். த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் த காக்ரோச் இஸ் த கன்சிஸ்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கனால் அண்ட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். த அலிமெண்ட்ரி கனால் இஸ் த பிரசன்ட் இன் த பாடி கேவிட்டி அண்ட் டிவைட் இன்டு த்ரீ ரீஜியன், ஃபோர் கட், மிட் கட் அண்ட் கைன் கட். ஃபோர் கட், மிட் கட் அண்டு கைன் கட். கரப்பான் பூச்சியினுடைய செரிமான மண்டலமானது உணவு குழலையும் செரிமான சுரப்பிகளையும் கொண்டு காணப்படுகிறது. அலிமெண்ட்ரி கனால் அண்ட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். இந்த உடற்குழியில் அமைந்துள்ள உணவு பாதை மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டு காணப்படுகிறது. முன்குடல் ஃபோர் கட், மிட்கட் நடுக்குடல், கைன்கட் பின்குடல் என மூன்று பகுதிகளாக காணப்படுகிறது. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபோர் கட். த ஃபோர் கட் இஸ் த இன் வாட் ஆர் த பார்ட்ஸஸ் ஆஃப் த ஃபோர் கட். த ஃபோர் கட் இஸ் ஹேவிங் திஸ் தி ப்ரீ ஓரல் கேவிட்டி, மவுத், ஃபேரிங்ஸ் அண்ட் ஈசோஃபாகஸ். திஸ் ஆர் ஆல் திஸ் தி பார்ட்ஸஸ் ஆஃப் திஸ் தி ஃபோர் கட். திஸ் த டர்ன் த ஓப்பன் இன் டு த சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் த க்ராப். இஸ் கால்ட் அஸ் த க்ராப். இஸ் யூஸ்ஃபுல் டு திஸ் த ஸ்டோரிங் த ஃபுட் மெட்டீரியல். ஸ்டோரிங் த ஃபுட்டு, அதாவது இவற்றின் முறையே உணவு பாதை மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டு காணப்படுகிறது. முன்குடல், நடுக்குடல், பின்குடலாகும். முன்குடல் பகுதிகளாக வாய், முன்குழி, வாய், தொண்டை, உணவு குழலை கொண்டு காணப்படுகிறது மற்றும் உணவு குழலை கொண்டு காணப்படுகிறது. த ஃபோர் கட் இஸ் த இன்க்ளூட் த ப்ரீ ஓரல் கேவிட்டி, வாய், முன்குழி, மவுத், வாய், ஃபேரிங்ஸ் தொண்டை மற்றும் உணவு குழலை கொண்டு காணப்படுகிறது. தென் ஈசோஃபாகஸ். This the turn open into the sac-like structure is called as the crop, which is used to for the storing the food material. இது பின்பகுதியில் பை போன்ற தீனிப்பையில் முடிவடைகிறது. உணவு குழலை கொண்டு காணப்படுகிறது. இந்த உணவு குழலினுடைய பின்பகுதி பை போன்ற தீனிப்பையில் முடிவடைகிறது. அது உணவை சேமிப்பதற்கு பயன்படுகிறது. உணவை சேமிப்பதற்கு பயன்படுகிறது. The crop is the followed by the gizzards and then ப்ரோவென்டிகுலஸ், விச் ஹேஸ் த அவுட்டர் லேயர் ஹாவ் திக் சர்க்குலார் மசில்ஸ் அண்ட் திக் இன்னர் கியூட்டிக்கல் ஃபார்ம் த சிக்ஸ் ஹைலி கைட்டினஸ் பிளேஸ் கால்டஸ் த டீத். கால்டஸ் த டீத். தீனிப்பையை தொடர்ந்து கிராப் தீனிப்பை த கின் தீனிப்பையை தொடர்ந்து அரவைப்பை ஹாஸ் த கிசான்ஸ். அரவைப்பை அல்லது ப்ரோவென்டிகுலஸ். கிசான்ஸ்னா அரவைப்பை, கிராப்னா தீனிப்பை. தீனிப்பையை தொடர்ந்து த கிராப் இஸ் த ஃபாலோடு பை த கிசார்ட்ஸ். அரவைப்பை அல்லது ப்ரோவென்டிகுலஸ் அமைந்து காணப்படுகிறது. விச் ஹேஸ் அண்ட் த அவுட்டர் லேயர் ஆஃப் த திக் சர்க்குலார் மசில்ஸ் அண்ட் திக் இன்னர் கியூட்டிக்கில் ஃபார்ம் எ சிக்ஸ் ஹைட் இன் ஹைலி கைட்டினஸ் பிளேட் இஸ் கால்ட் அஸ் த டீத். இப்பையில் வெளி அடுக்கில் தடித்த வட்ட தசைகளும் உள்ளடுக்கில் தடித்த கியூட்டிக்கல்களும். த அவுட்டர்ல ஹாவ் த திக் சர்க்குலார் மசில்ஸ், வெளி அடுக்கில் தடித்த வட்ட தசைகளும் அண்டு திக் இன்னர் கியூட்டிக்கில், உள்ளடுக்கில் தடித்த கியூட்டிக்கல்களும் சேர்ந்து கைட்டில் நிரம்பிய பற்கள் எனப்படும் ஆறு தகடுகளை உருவாக்கியுள்ளன. ஆறு தகடுகளை. த சிக்ஸ் ஹைலி கைட்டினஸ் பிளேட் இஸ் கால்ட் அஸ் த டீத். இஸ் கால்ட் அஸ் த டீத். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த டூ மார்க் கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை கிசார்ட்ஸ் ஆர் த ப்ரோவென்டிகுலஸ். தென் த கிசார்ட்ஸ் ஹெல்ப் இன் திஸ் த கிரைண்டிங் ஆஃப் த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ். கிரைண்டிங் ஆஃப் த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ். இவற்றில் உணவு துகள்கள் அரவை பையில் நன்கு அரைக்கப்படுகின்றன. அப் டு திஸ் இஸ் நவுன் அஸ் த ஃபோர் கட். தென் நெக்ஸ்ட் கோட் திஸ் த மிட்கட். த மிட்கட் இஸ் எ ஷார்ட் அண்ட் நேரோ டியூப் த பிஹைண்ட் த கிசார்ட்ஸ் அண்ட் அ கிளாண்ட்லார் நேச்சர். அண்டு கிளாண்ட்லார் நேச்சர். முன்குடலுக்கு அடுத்து நடுக்குடல். இந்த நடுக்குடலானது
நன்கு அரைக்கப்படுகிறது. அரவைப்பையை அடுத்து குட்டையான குறுகலான சுரப்புத்தன்மை கொண்ட நடுக்குடல் அமைந்துள்ளது. அரவைப்பைக்கு அடுத்து குட்டையான குறுகலான சுரப்புத்தன்மையுடைய த மிட்கட் இஸ் த ஷார்ட் அண்ட் நேரோ பிஹைண்ட் த கிசான்ஸ் கிளான்ப்ளார் இன் நேச்சர். சுரப்புத்தன்மையுடைய நடுக்குடல் அமைந்து காணப்படுகிறது. அட் த ஜங்ஷன் ஆஃப் த ரீஜியன் த கிசான்ஸ் அண்ட் எயிட் ஃபிங்கர் லைக் டியூப்ளார் த பிளைண்ட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் த ஹெப்பாட்டிக் சிகே ஆர் த என்ட்ரிக் சிகே. ஹெப்பாட்டிக் சிகே ஆர் த என்ட்ரிக் சிகே. முன்குடல் மற்றும் நடுக்குடல் இணையும் இடத்தில் வென் த ஜங்ஷன் ஆஃப் த ரீஜியன் பிட்வீன் திஸ் த ஃபோர் கட் அண்ட் மிட் கட் ஹேவிங் திஸ் த பிட்வீன் திஸ் த எம் த ஃபோர் கட் அண்ட் பிட்வீன் த ஃபோர் கட் அண்ட் மிட் கட் அட் த ஜங்ஷன் ஆஃப் த ரீஜியன் த கிசார்ட்ஸ் ஆர் திஸ் த எயிட் ஃபிங்கர் லைக் டியூப்ளார் பிகேம் பிளைண்ட் த ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் த ஹெப்பாட்டிக் சிகே ஆர் த என்ட்ரிக் சிகே. திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தியர் டூ மார்க் கொஸ்டின். முன் மற்றும் நடுக்குடல் இணையும் இடத்தில் எட்டு விரல் போன்ற குழல்களான கல்லீரல் நீட்சிகள் அல்லது வயிற்றுப்புற நீட்சிகள் காணப்படுகின்றன. ஹெப்பாட்டிக் சிகே கல்லீரல் நீட்சிகள் அல்லது வயிற்றுப்புற நீட்சிகள் என்ட்ரிக் சிகி ஆகியவை காணப்படுகின்றன. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த டூ மார்க் கொஸ்டின். தென் ஆஃப்டர் தட் ஹேவிங் திஸ் தி ஹைண்ட் கட் இன் திஸ் த கைண்ட் கட் இஸ் த மார்க்டு பை திஸ் த ப்ரசன்ஸ் ஆஃப் 100 to 150 எல்லோ கலர்டு தின் ஃப்ளம்மண்டஸ் மல்பீஜியன் டிபியூல்ஸ் விச் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் த ரிமூவல் ஆஃப் த எக்ஸ்கிரீட்ரி ப்ராடக்ட் ஃப்ரம் திஸ் தி ஹீமோலிம்ப் ஹீமோலிம்ப். அதன் பிறகு நடுக்குடலுக்கும் பின்குடலுக்கும் இணையும் இடத்தில் சுமார் 100 to 150 எண்ணிக்கையிலான மஞ்சள் நிறமுடைய மெல்லிய இலை போன்ற மல்பீஜியன் நுண்குழல்கள் காணப்படுகின்றன. மல்பீஜியன் இலைகள் காணப்படுகின்றன. இஸ் த ஜங்ஷன் ஆஃப் த மிட்கட் அண்ட் கைன்கட் த மார்க்டு பை த ப்ரசன்ஸ் ஆஃப் 100 to 150 எல்லோ கலர்டு தின் ஃப்ளம்மண்டஸ் தட் இஸ் கால்ட் அஸ் த மல்பீஜியன் டிபியூல்ஸ். நடுக்குடலும் பின்குடலும் இணையும் இடத்தில் 100 to 150 எண்ணிக்கையில் மஞ்சள் நிறமுடைய மெல்லிய இலை போன்ற மல்பீஜியன் நுண்குழல்கள் காணப்படுகின்றன. இவை ஹீமோலிம் ரத்தம் ஹீமோலிம் திரவத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உதவுகின்றன. ஹீமோலிம் த எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் ஃப்ரம் திஸ் தி ஹீமோலிம் அதிலிருந்து கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு பயன்படுகின்றன. த கைன்கட் இஸ் த ப்ராடர் தேன் திஸ் த மிட்கட் அண்ட் த டிஃப்ரென்சியல் இன் த இலியம் கோலன் அண்ட் ரெக்டம் இலியம் கோலம் அண்டு ரெக்டம். பின்குடல் நடுக்குடலை விட அகன்று உள்ளது. இது சிறுகுடல் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் என மூன்று பகுதிகளை கொண்டு காணப்படுகின்றன. மூன்று இலியம் சிறுகுடல் கோலன் பெருங்குடல் ரெக்டம் மலக்குடல் என்ற மூன்று பகுதிகளை கொண்டு காணப்படுகின்றன. த கைன்கட் த கைன்கட் ஹேவிங் திஸ் தி த்ரீ ரீஜியன்ஸ். தென் த ரெக்டம் ஓப்பன் த்ரூ திஸ் தி ஆனஸ் ரெக்டம் ஓப்பன் த்ரூ த ஆனஸ். இறுதியாக மலக்குடல் மலப்புழை வழியே வெளியே திறக்கிறது. மலப்புழை வழியே வெளியே திறக்கிறது. திஸ் இஸ் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் த காக்ரோச். கரப்பான் பூச்சியின் செரிமான மண்டலமாகும். தென் த அசோசியேட்டட் கிளான்ஸ் ஆல்சோ இஸ் யூஸ்டு ஃபார் த டைஜஸ்டன் இன் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் த காக்ரோச். வாட் ஆர் த அசோசியேட்டட் கிளான்ஸ் த அசோசியேட்டட் கிளான்ஸ் இஸ் த செக்ரீட் தி ஃப்ளூயிட்ஸ் ஆர் த என்சைம் திஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் திஸ் த டைஜஸ்டன் இன் ஃபங்க்ஷன்ஸ். வாட் ஆர் தி த டைஜஸ்டிவ் கிளான்ஸ் இஸ் த காக்ரோச் கன்சிஸ்ட் ஆஃப் த சலைவரி கிளான்ஸ் கிளாண்ட்லார் செல்ஸ் அண்ட் ஹெப்பாட்டிக் சிகி. திஸ் ஆர் ஆல் த டைஜஸ்டிவ் கிளான்ஸ் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். அதாவது உமிழ்நீர் சுரப்பிகள் சுரப்பு செல்கள் மற்றும் கல்லீரல் நீட்சிகள் ஆகியவை செரிமான சுரப்பிகளாகும் த சலைவரி கிளான்ஸ் உமிழ்நீர் சுரப்பிகள் கிளாண்ட்லார் செல்ஸ் சுரப்பி செல்கள் ஹெப்பாட்டிக் சிகே கல்லீரல் நீட்சிகள் ஆகியவை செரிமான சுரப்பிகளாகும். A pair of salivary glands is the found in the either side of this crop in the thorax.
ஓரினை உமிழ்நீர் சுரப்பிகள் தீனி பையின் பக்கத்திற்கு ஒன்றாக காணப்படுகின்றன. எய்தர் சைட் ஆஃப் த கிராப், கிராப்னா தீனிப்பை, தீனிப்பையில் பக்கத்திற்கு ஒன்றாக காணப்படுகின்றன. த கிளாண்ட்லார் செல்ஸ் ஆஃப் த மிட்கட் அண்ட் ஹெப்பாட்டிக் ஆர் த கேஸ்டிக் சிகே இஸ் த ப்ரொடியூஸ் தி கேஸ்டிக் ஜூஸ். கிளாண்ட்லார் செல்ஸ் நடுக்குடலில் உள்ள சுரப்பு செல்கள் மற்றும் கல்லீரல் நீட்சிகள் சுரப்பு நீரை சுரக்கின்றன. இந்த கல்லீரல் நீட்சிகள் ஹெப்பாட்டிக் சிகே ஆர் த கேஸ்டிக் சிகே இஸ் த ப்ரொடியூஸ் த டைஜஸ்டிவ் ஜூஸ். டைஜஸ்டிவ் ஜூஸ் என்று சுரப்பு செல்கள் மற்றும் கல்லீரல் நீட்சிகள் சுரப்பு நீரை சுரக்கின்றன. திஸ் ஆர் ஆல் யூஸ்டு ஃபார் திஸ் தேர் டைஜஸ்டன் இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் திஸ் தேர் காக்ரோச். இவைகளெல்லாம் இந்த சுரப்பிகள் கரப்பான் பூச்சியினுடைய செரிமானத்திற்கு பயன்படுகின்றன. திஸ் இஸ் த என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச். டைஜஸ்ட் சிஸ்டம் ஆஃப் த காக்ரோச். த ஃபஸ்ட் ஒன் இஸ் த ஃபேரிங்ஸு. தென் தி சலைவரி கிளான்ஸ் எய்தர் சைட் ஆஃப் த கிராப் ஹேவிங் இஸ் த சலைவரி கிளான். திஸ் இஸ் த சலைவரி ரிசர்வயர் தொண்டை ஃபேரிங்ஸ் தொண்டை பகுதி. சலைவரி கிளான்ஸ் உமிழ்நீர் சுரப்பி. சலைவரி ரிசர்வயர் உமிழ்நீர் சுரப்பி சேமிக்கும் பை. திஸ் இஸ் த ஈசோஃபாகஸ். திஸ் இஸ் த ஈசோஃபாகஸ். தென் ஹேவிங் திஸ் த கிராப். கிராப்னா என்னது? தீனிப்பை. தென் ஆஃப்டர் தட் ஹேவிங் திஸ் த கிசார்ட்ஸ். திஸ் இஸ் த கிசார்ட்ஸ் அரவைப்பை. ஸோ திஸ் த ஒன் த ஃபுட் மெட்டீரியல் இஸ் த ஸ்டோர்ட் இன் த கிராப். கிராப்னா தீனிப்பையில் சேகரிக்கப்படுகிறது. தென் ஆஃப்டர் தட் இஸ் த என்டர் டு திஸ் த கிசார்ட்ஸ். த கிசார்ட் ஹாவ் த சிக்ஸ் கைட்டினஸ் பிளேட். ஸோ இட்ஸ் யூஸ்டு ஃபார் த கிரைண்டிங் வெல். ஸோ இட்ஸ் நான் ஆஸ் த டீத். அரவைப்பையில் அதன் உள்பகுதியில் கடினமான பற்கள் போன்ற அமைப்பு காணப்படுகிறது. இது உணவுகளை துகள்களாக்குவதற்கு பயன்படுகிறது. அப் டு திஸ் இஸ் நவுன் அஸ் த ஃபோர்கட். தென் ஹேவிங் திஸ் த மிட்கட் ஹாவ் த ஸ்மால் நேரோ ஹேவிங் திஸ் த ஹெப்பாட்டிக் சிகே. த எயிட் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இஸ் நவுன் அஸ் த ஹெப்பாட்டிக் சிகே. கல்லீரல் நீட்சி. கல்லீரல் நீட்சி காணப்படுகின்றன. தென் ஆப் ஹாவ் திஸ் தி எம் ஆஃப்டர் தென் ஹேவிங் திஸ் த ஸ்மால் டியூப்லார் இஸ் நவுன் அஸ் த மீசன் திரான் ஆர் த மிட்கட் நடுக்குடல். தென் ஆஃப்டர் தட் வென் திஸ் தி பிட்வீன் த மிட்கட் ஜங்ஷன் பிட்வீன் த மிட்கட் அண்ட் கைன்கட் ஹேவிங் திஸ் த 100 to 150 ஹாவ் ஏ லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கால்ட் இஸ் த மல்பீஜியன் டிபியூல். பிறகு நடுக்குடலுக்கும் பின்குடலுக்கும் இடையில் காணப்படுகின்ற மல்பீஜிய நுண்குழல்கள் 100 to 150 வரை காணப்படுகிறது. ஸோ திஸ் இஸ் த கலெக்ட் த எக்ஸ்கிரீட்ரி வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த ஹீமோ லிம்ப். இவை ஹீமோ லிம்பில் காணப்படுகின்ற கழிவுப் பொருட்களை சேகரிக்கின்றது. தென் என்டர் திஸ் தி கைன்கட். த கைன்கட் ஹாவ் த 3 ரீஜியன் இலியம் கோலன் அண்ட் ரெக்டம். இலியம் சிறுகுடல், பின் சிறுகுடல், பெருங்குடல் மற்றும் மலக்குடல் ரெக்டம் மலக்குடல். தென் ஃபைனலி ஓப்பன் டு திஸ் த ஆனஸ். ஃபைனலி ஓப்பன் டு த ஆனஸ். மலக்குடல் இறுதியாக மலைப்புழை வழியாக திறக்கிறது. திஸ் இஸ் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் திஸ் த காக்ரோச். வாட் ஆர் திஸ் த டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ்? சலைவரி கிளாண்ட்ஸ், ஹெப்பாட்டிக் சிகே அண்டு ஹேவிங் திஸ் த கிளாண்ட்லார் செல்ஸ் ஹாவ் த மிட்கட். அதாவது இதனுடைய சுரப்புகளாகிய சுரப்புகள் இவற்றில் சுரப்புகள் ஓரினை உமிழ்நீர் சுரப்பிகள் ஓரினை உமிழ்நீர் சுரப்பிகள் சுரப்பு செல்கள் மற்றும் கல்லீரல் நீட்சிகள் ஆகியவை செரிமானத்திற்கு பயன்படுகின்றன. த நெக்ஸ்ட் கோட் த நெக்ஸ்ட் சிஸ்டம் இஸ் நவுன் அஸ் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் த காக்ரோச். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் த காக்ரோச். கரப்பான் பூச்சியினுடைய சுவாச மண்டலம். The respiratory system of cockroach is the well developed compared with the other terrestrial insects. The branched tubules known as the trachea is open through the 10 pairs of the small holes called as the spiracles or the stigma. Spiracles are the
stigma. அதாவது கரப்பான் பூச்சியினுடைய சுவாச மண்டலம், கரப்பான் பூச்சியின் சுவாச மண்டலம் தரைவாழ் பூச்சினங்கள் அனைத்தையும் விட சிறப்பாக வளர்ச்சி அடைந்தது. த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் வெல் டெவலப்டு கம்பேர்ட் வித் த அதர் டெரஸ்ட்ரியல் இன்செக்ட்ஸ். கரப்பான் பூச்சியின் சுவாச மண்டலம் தரைவாழ் பூச்சினங்கள் அனைத்தையும் விட சிறப்பாக வளர்ச்சி அடைந்து உள்ளது. The branched tubules is known as the trachea. The open through the 10 pairs of the small holes is known as the spiracles or the stigma. Spiracles are the stigma. மூச்சுக்குழல்கள், கரப்பான் பூச்சினுடைய சுவாசம் பல கிளைகளை கொண்ட மூச்சுக்குழல்கள் ட்ரக்கியா, பல கிளைகளை கொண்ட மூச்சுக்குழல்கள் ட்ரக்கியா மூலம் நடைபெறுகிறது. இந்த மூச்சுக்குழல்களின் உடலின் பக்கவாட்டில் 10 துளைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இத்துளைகளுக்கு ஸ்பைரக்கிள்ஸ் அல்லது ஸ்டிக்மேட்டா அல்லது சுவாச துளைகள் என்று பெயர். ஸ்பைரக்கிள்ஸ் ஆர் த ஸ்டிக்மேட்டா. இஸ் த ட்ரக்கியா இஸ் ஓப்பன் டு த 10 பேர்ஸ் ஆஃப் த ஸ்மால் ஹோல்ஸ் கால்ட் அஸ் த ஸ்பைரக்கிள்ஸ் ஆர் த ஸ்டிக்மேட்டா ப்ரெசன்ட் ஆன் த லேட்ரல் சைட் ஆஃப் த பாடி. ப்ரெசன்ட் சைடை லேட்ரல் சைட் ஆஃப் த உடல் மூச்சுக்குழல்கள் உடலின் பக்கவாட்டில், லேட்ரல் சைட் ஆஃப் த பாடி பக்கவாட்டில் உள்ள 10 துளைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இத்துளைகளுக்கு ஸ்பைரக்கிள் அல்லது ஸ்டிக்மேட்டா. In this, the holes is called as the spiracle or the stigmata. அல்லது சுவாசத்துளைகள் என்று பெயர். This is the important of the சுவாசத்துளைகள் என்று பெயர். This is the important for the 2-mark question. What is meant by spiracles or the stigmata? Then, the terminal branches of this, the trachea tubules is called as the tracheole, which carry the oxygen to entry of the body. Entry of the body. இந்த சுவாசத்துளைகள் திறக்கவும் மூடவும் வால்வுகள் உண்டு. இந்த வால்வுகளை சுருக்கு தசைகள் இயக்குகின்றன. சுருக்கு தசைகள் இயக்குகின்றன. த ட்ரக்கியால் இஸ் த கேரி த ட்ரக் த டெர்மினல் பிரான்ச்சஸ் ஆஃப் திஸ் த ட்ரக்கியா டிபுல்ஸ் கால்டஸ் த ட்ரக்கியூல்ஸ். ட்ரக்கியாவினுடைய டெர்மினல் பிரான்ச்சஸ் நுனி கிளை பல ட்ரக்கியா பல கிளைகளாக பிரிகிறது. இதனுடைய நுனி கிளை கடைசி கிளை ட்ரக்கியூல்ஸ் எனப்படுகிறது. இவை விச் கேரி த ஆக்சிஜன் டு த என்டையர் பாடி. இவை ட்ரக்கியூல்ஸ் இவை உடலுக்கு தேவையான கரப்பான் பூச்சியினுடைய உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது. உடல் முழுவதும் ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது ட்ரக்கியூல்ஸ். த ஸ்பைரக்கிள்ஸ் இஸ் த ஓப்பன் த க்ளோஸ்டு பை ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் பை வால்வ்ஸ் த ரெகுலேட்டட் பை த ஸ்பிங்டர் ஆர் த ஸ்பைரக்குலார் மசில்ஸ். ஸ்பைரக்குலார் மசில்ஸ். இந்த சுவாசத்துளைகள் திறக்கவும் மூடவும் வால்வுகள் உண்டு. இவ்வால்வுகளை சுருக்கு தசைகள் இயக்குகின்றன. சுருக்கு தசைகள் ஸ்பிங்டர் ஆர் ஸ்பைரக்குலார் மசில்ஸ் இஸ் த ரெகுலேட்டட் பை த வால்ஸ் த ஓப்பன் த ஸ்பைரக்கிள் ஓப்பன் அண்டு க்ளோஸ்டு பை த ரெகுலேட்டட் த வால்ஸ். வால்ஸ் இஸ் த ரெகுலேட்டட். ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் த ஸ்பிங்டர் ஆர் த ஸ்பைரக்குலார் மசில்ஸ். ஸ்பிங்டர் ஆர் ஸ்பைரக்குலார் மசில்ஸ். த ஈச் ட்ரக்கியோல் இஸ் த ஃபில்டு வித் ஏ வாட்டரி ஃப்ளூயிட் த்ரூ விச் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் த டேக் பிளேஸ். ஈச் ட்ரக்கியூல்ஸ் மூச்சுக்குழல்கள் பல கிளைகளாக பிரிந்து சிறு நுண்குழல்களாக மாற்றமடைகிறது. ட்ரக்கியூல்ஸ் நுண்குழல்களாக மாற்றமடைகிறது. அவற்றுக்கு மூச்சு நுண்குழல்கள் அல்லது ட்ரக்கியோல்கள் என்று பெயர். மூச்சு நுண்குழல்கள் அல்லது ட்ரக்கியோல்கள் என்று பெயர். டூரிங் திஸ் தி ஹை மஸ்குலர் ஆக்டிவிட்டி த பார்ட் ஆஃப் த ஃப்ளூயிட் ட்ரான் இன் த டிஸ்யூஸ் த எனபிள் த மோர் ஆக்சிஜன் இன்டேக் ரேபிட் த டிஃப்யூஷன். ட்ரக்கியோல் இந்த மூச்சு நுண்குழல்கள் முழுவதும் நிறமற்ற திரவத்தினால் ஹீமோலிம் நிரப்பப்பட்டுள்ளது. இதன் வழியாகவே காற்று பரிமாற்றம் நடைபெறுகிறது. இதன் வழியாக காற்று பரிமாற்றம் நடைபெறுகிறது. த டியூரிங் த மஸ்குலார் ஆக்டிவிட்டி த பார்ட் ஆஃப் த ஃப்ளூயிட் த ட்ரான் இன் த டிஸ்யூஸ் த எனபிள் த மோர் ஆக்சிஜன் இன்டேக் அண்டு ரேபிட் டெஃப்யூஷன். இன்டேக் அண்டு ரேபிட் டெஃப்யூஷன். மூச்சு நுண்குழல்கள் முழுவதும் நிறமற்ற திரவம் a part of the fluid niramatra dravam drawn in the tissues. திரவத்தினால் ஹீமோலிம் நிரப்பப்பட்டுள்ளது.
இந்த எனாபிள் த மோர் ஆக்சிஜன் இன்டேக் அண்ட் ரேப்பிட் டெஃபியூஷன். இந்த திரவத்தின் வழியாக காற்று பரிமாற்றம் ஆக்சிஜன் உள்ளே செல்லவும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றவும் பயன்படுகிறது. டெஃபியூஷன் பரவலுக்கு பயன்படுகிறது, காற்று பரிமாற்றத்திற்கு பயன்படுகிறது. த பேசேஜஸ் ஆஃப் த ஏர் இன் த ட்ரக்கில் சிஸ்டம், அதாவது ஸ்பைரக்கிள்ஸ், ட்ரக்கியா, ஸ்பைரக்கிள்ஸ். ஃபஸ்ட்டு த ஏர் இஸ் த என்டர் த்ரூ த ஸ்பைரக்கிள், தென் ட்ரக்கியா, தென் த பிரான்ச்சஸ் ஆஃப் த ட்ரக்கியா இஸ் நவுன் அஸ் த ட்ரக்கியோல்ஸ். ஆஃப்டர் தட் இஸ் த என்டர் த்ரூ த டிஷ்யூஸ். த ஆக்சிஜன் ஆல்சோ இஸ் த என்டர் இன் திஸ் த வே. ஃபஸ்ட் த லேட்ரல் சைட் ஆஃப் த பாடி ஹேவிங் திஸ் த ஸ்பைரக்கிள்ஸ், தென் த ஆக்சிஜன் இஸ் த என்டர் த்ரூ த ஸ்பைரக்கிள்ஸ். த ஸ்மால் ஓப்பனிங் தட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்பைரக்கிள், தென் ஹேவிங் திஸ் த ட்ரக்கியா. இன் திஸ் த ட்ரக்கியா ஹேவ் த செவரல் பிரான்ச்சஸ், தட் இஸ் கால்ட் அஸ் த ட்ரக்கியோல்ஸ். தென் ஃபைன்லி என்டர் த்ரூ த டிஷ்யூஸ், தென் த ஆக்சிஜன் ஃபைன்லி என்டர் த்ரூ திஸ் த என்டையர் பாடி. ஆஃப்டர் த எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் த கேசஸ் அகெயின் இஸ் த ரிட்டன் திஸ் த கார்பன் சேம் வி த கார்பன் டை ஆக்சைடு இஸ் த ரிலீஸ். ஸோ இன் திஸ் த ப்ராசஸ் இஸ் நவுன் அஸ் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் த காக்ரோச். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் காக்ரோச், அதாவது ஸ்பைரக்கிள் வழியாக ஆக்சிஜன், ட்ரக்கியா, ட்ரக்கியூல்ஸ் அதாவது மூச்சுக்குழல், மூச்சு நுண் ஸ்பைரக்கிள் அதனுடைய துளை, சுவாசத்துளை. அந்த ஸ்பைரக்கிள் சுவாசத்துளையின் வழியே உள்ளே சென்று ட்ரக்கியா மூச்சுக்குழல், பிறகு மூச்சுக்குழல் மூச்சு நுண்குழல்களாக பிரிந்து பிறகு உடலில் காணப்படுகின்ற திசுக்களுக்கு செல்கிறது. ஆக்சிஜன் கடைசியாக திசுக்களுக்கு சென்றடைந்து வாயு பரிமாற்றம் நடைபெற்று மீண்டும் அதன் வழியாக கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது. இது கரப்பான் பூச்சியினுடைய சுவாச மண்டலம் ஆகும். நவ் கம் டு திஸ் த டயக்ராம். த ட்ரக்கியல் சிஸ்டம் ஆஃப் திஸ் தி காக்ரோச். The ventral cephalic trunk, வயிற்றுப்புற தலைக்குழல். Then the thoracic spiracle, மார்புப்புற சுவாசத்துளை. Abdominal spiracles, வயிற்றுப்புற சுவாசத்துளை. Dorsal cephalic trunk, முதுகுப்புற தலைக்குழல். Then the lateral longitudinal trunk, பக்கவாட்டு நீள்போக்கு குழல். Then dorsal longitudinal trunk, dorsal longitudinal trunk, முதுகுப்புற நீள்போக்கு குழல். தென் வென்ட்ரல் லாங்கிடியூட்னல் ட்ரங்க், வென்ட்ரல் லாங்கிடியூட்னல் ட்ரங்க், வயிற்றுப்புற நீள்போக்கு குழல். தென் த ஏட்ரியம், திஸ் இஸ் த ஏட்ரியம். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் காக்ரோச். கரப்பான் பூச்சினுடைய சுவாச மண்டலத்தினுடைய அமைப்பு. ஸோ திஸ் தி தொராசிக் ரீஜியன், the first thoracic and the second thoracic having this the pair of their pairs, then having this the abdomen, the first eight abdomen region having this the spiracles. So totally having this the 10 pairs of this the spiracles, 10 pairs of the spiracles. மூச்சு குழல்கள் உடலின் பக்கவாட்டில் 10 துளைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன, 10 துளைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. First two pairs having this the thoracic region, and then remain eight pairs is having this the abdomen region. So having this the 10 pairs of this the spiracle having this the lateral side of the body, lateral side of the body. These are all the spiracles. In this the spiracles is the connected to this the trachea. இவைகள் ட்ரக்கியாவுடன், மூச்சுக்குழல்களுடன் இணைந்து காணப்படுகின்றன, மூச்சுக்குழல்களுடன் இணைந்து காணப்படுகின்றன. தென் ஹேவிங் திஸ் தி டார்சல் லாங்கிடியூடினல், முதுகுப்புற நீள்போக்கு. தென் ஹேவிங் திஸ் தி வென்ட்ரல் லாங்கிடியூடினல், வயிற்றுப்புற நீள்போக்குடன் இணைகிறது. தென் இறுதியாக தென் ஃபைன்லி இஸ் த என்டர் டு த டிஷ்யூஸ். த ஸ்பைரக்கிள் ஃபஸ்ட் ஓப்பனிங் இஸ் நவுன் அஸ் த ஸ்பைரக்கிள், சுவாசத்துளை.
then having just the trachea, moochu kulal, then again have the branches, moochu nun kulal, then finally enter to the tissues, then oxygen finally enter to the tissues, irudiyaga oxygen ulle selgirathu. After the exchanging of the gases, the same way return the carbon dioxide, return the carbon dioxide, adhe valiyaga carbon dioxide veli varugirathu. This is the respiratory system of the cockroach. It is karpan poochinudaiya swasa mandalam agum. Then next step, the circulatory system of cockroach. Circulatory system of cockroach. Circulatory system of cockroach. சுற்றோட்ட மண்டலம், கரப்பான் பூச்சியினுடைய சுற்றோட்ட மண்டலம். த பிரிபிலண்டா ஹாஸ் எ ஓப்பன் டைப் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். த பிளட் வெசல்ஸ் ஆர் த புவர்லி டெவலப்ட் அண்ட் ஓப்பன் இன் டு திஸ் தி ஹீமோ சீல் இன் விச் த பிளட் ஆர் த ஹீமோ லிம்ப் த ஃப்ளோஸ் த ஃப்ரீலி. அது கரப்பான் பூச்சி திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம், ஓப்பன் டைப் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். தென் த ரத்த நாளங்கள் சரியாக வளர்ச்சி அடையாமல் உள்ளது. த பிளட் வெசல்ஸ் இஸ் த புவர்லி டெவலப்டு, சரியாக வளர்ச்சி அடையாமல் உள்ளது. Poorly developed, the open into this the hemocele, which is the blood or the hemolymph, flows the freely. இதன் உடற்குழி முழுவதும் நிறமற்ற இரத்தமான hemolymph தடையின்றி ஓடிக்கொண்டு காணப்படுகிறது. Then the visceral organs are located in this the hemocele are the bathed in the blood. Bathed in the blood. அது கரப்பான் பூச்சியின் உள்ளுறுப்புகள் அனைத்தும் உடற்குழியில் உள்ள hemolymphல் மிதக்கின்றன. பாத்னா மிதக்கின்றன. The hemolymph is the colorless and consists of a plasma and a hemocytes, which is the phagocytic in nature. Hemolymph. The hemolymph என்பது நிறமற்ற நிறமற்ற ஹீமோலிம்பில் பொதுவாக பிளாஸ்மா மற்றும் செல் விழுங்கும் தன்மையுடைய இரத்த செல்களும் காணப்படுகின்றன. ஹீமோசைட்ஸ். The ஹீமோ பிளாஸ்மா அண்ட் ஹீமோசைட்ஸ். The phagocytic in nature. Phagocyticனா செல் விழுங்கும் தன்மையுடைய செல் விழுங்கும் தன்மையுடைய ஹீமோசைட்ஸ் இரத்த செல்களும் காணப்படுகின்றன. தென் த ஹார்ட் இஸ் அண்ட் த இலாங்கேட்டட் டியூப் வித் திய மஸ்குலார் வால்ஸ் லைங் தி மிட் டார்சலி பினித் திய தொராக்ஸ். பினித் த தொராக்ஸ், அதாவது இதய தசை சுவர் கொண்ட நீண்ட குழலாக மார்பு பகுதி முதல் வயிற்றுப்பகுதி வரை நீண்டுள்ளது. மார்பு பகுதி முதல் வயிற்றுப்பகுதி வரை நீண்டுகிறது. த ஹார்ட் இஸ் அண்ட் இலாங்கேட்டட் டியூப் வித் த மஸ்குலார் வால்ஸ் லைக் த மிட் டார்சலி பினித் த தொராக்ஸ். பினித் த தொராக்ஸ். த ஹார்ட் இஸ் த கன்சிஸ்ட் ஏ 13 சேம்பர் வித் த ஆஸ்டியா ஆன் த ஈச் சைட். இதயம் தசைச்சுவர் கொண்ட நீண்ட குழலாக மார்பு பகுதி முதல் வயிற்றுப்பகுதி வரை நீண்டுள்ளது. இதயம் 13 அறைகளை கொண்டு காணப்படுகிறது. த ஹார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் எ 13 சேம்பர் வித் ஆஸ்டியா ஆன் த எய்தர் சைட். 13 அறைகளை கொண்டு காணப்படுகிறது. ஒவ்வொரு அறையின் இரண்டு புறங்களிலும் ஆஸ்டியா என்னும் துளைகள் காணப்படுகின்றன. ஆஸ்டியா த எய்தர் சைட். The blood from them, the sinus, they enter the heart through this the ostia and is the bumped anteriorly to this the sinus again. உடற்குழியில் உள்ள இரத்தமானது ஆஸ்டியாக்கள் மூலம் இதயத்திற்குள் நுழைந்து மீண்டும் மேல் நோக்கி உள்குழிகளில் செலுத்தப்படுகிறது. மீண்டும் மேல் நோக்கி உள்குழிகளில் செலுத்த. த பிளட் ஃப்ரம் தி சைனஸ் என்டர் த ஹார்ட் த்ரூ த ஆஸ்டியா அண்ட் பம்ப்டு ஆன்டீரியர்லி, மேல் நோக்கி. அதாவது உடற்குழியில் உள்ள இரத்தமானது ஆஸ்டியாக்கள் மூலம் இதயத்திற்குள் நுழைந்து மீண்டும் மேல் நோக்கி, ஆன்டீரியர்லி, மேல் நோக்கி உள்குழிகளில் செலுத்தப்படுகிறது. உள்குழிகளில் செலுத்தப்படுது. ஆன்டீரியர்லி டூ திஸ் திய சைனஸ் எகை, உள்குழிகளில் செலுத்தப்படுகிறது. The triangular muscles, they are responsible for the blood circulation in cockroach, as they called as the Allery muscles, have a 13 pairs. ஒவ்வொரு கண்டத்திலும் இதயத்தின் இரண்டு பக்கங்களில் ஒரு ஜோடி முக்கோண வடிவ அலரி தசைகள், மொத்தம் 13 இணைகள், 13
அலரி தசைகள் காணப்படுகிற முக்கோண வடிவ அலரி தசைகள் அமைந்துள்ளன. மொத்தம் 13 இணை அலரி தசைகள் காணப்படுகின்றன. த ஒன் பேர் ஆஃப் திஸ் த மசில்ஸ் த ஃபவுண்ட் த ஈச் செக்மெண்ட் ஒன் பேர் ஆஃப் திஸ் த மசில்ஸ் அலரி மசில்ஸ் ஹேவிங் திஸ் த ஈச் செக்மெண்ட் த ஈ ஃபவுண்ட் இன் திஸ் த ஈச் செக்மெண்ட் ஆன் த எய்தர் சைட் ஆஃப் த ஹார்ட் அந்த எய்தர் சைட் ஆஃப் த ஹார்ட் இவை மேலும் கற்பன் இவை ஒவ்வொரு கண்டத்திலும் ஒரு ஜோடி அலரி மசில்ஸ் அலரி தசைகள் காணப்படுகின்றன. இதயத்தினுடைய இரு புறங்களிலும் காணப்படுகின்றன. ஒவ்வொரு கண்டத்திலும் காணப்படுகின்றன. அலரி தசைகள் காணப்படுகின்றன. இதயத்தின் இரு புறங்களிலும் காணப்படுகின்றன. த காக்ரோச் இன் காக்ரோச் த அக்சசரி பல்சேட்டில் வெசிக்கிள்ஸ் அட் த பேஸ் ஆஃப் த ஈச் ஆண்டனா விச் ஆல்சோ இஸ் பம்ப்டு த பம்ப்ஸ் த பிளட்டு அதாவது மேலும் கரப்பான் பூச்சியின் உணர்வு கொம்பு நீட்சியின் அடியில் உள்ள காக்ரோச் த அக்சசரி பல்சேட்டில் வெசிக்கிள் த பேஸ் ஆஃப் த ஆண்டனை உணர்வு கொம்பு நீட்சியின் அடியில் உள்ள துடிக்கும் பை பல்சேட்டில் வெசிக்கிள் துடிக்கும் பை இரத்தத்தை பாய்ச்சுகிறது விச் ஆல்சோ பம்ப்ஸ் த பிளட்டு இரத்தத்தை பாய்ச்சுகிறது திஸ் இஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் த காக்ரோச் இவை கரப்பான் பூச்சியினுடைய சுற்றோட்ட மண்டலமாகும் நவ் கம் டு திஸ் டயக்ராம் திஸ் இஸ் த டயக்ராமேட்டிக் பொசிஷன் ஆஃப் திஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் டோட்டலி ஹேவிங் திஸ் தி 13 சேம்பர்ஸ் டோட்டலி ஹேவிங் த 13 சேம்பர்ஸ் This is the anterior atria, முன் இரத்த குழல் This is the alari muscles, alari தசைகள் This is the chamber's heart, chamber's heart. So having this, the 13 chambers having. The either side of this, the heart, the each segment having this, the alari muscles. இதயத்தினுடைய இரு புறங்களிலும் ஒவ்வொரு கண்டத்திலும் அலரி தசைகள் காணப்படுகின்றன. வென் திஸ் த அலரி மசில்ஸ் கெட் த கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் த பிளட் கெட் திஸ் தி பம்ப்டு த்ரூ த ஆஸ்டியா இன் த ஆன்டீரியர்லி தென் ஃபில்ட் இன் திஸ் த சைனஸ் ஃபில்ட் இன் திஸ் த சைனஸ் அதாவது இந்த அலரி தசைகள் சுருங்கி விரியும் பொழுது சுருங்கும் பொழுது இரத்தமானது ஆஸ்டியா துளைகள் இந்த எய்தர் சைட் ஆஃப் த ஹார்ட்டு ஹாவ் திஸ் த ஸ்மால் ஹோல்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் த ஆஸ்டியா அந்த ஆஸ்டியா துளைகள் மூலமாக இந்த த ரீஜியன் ஹேவிங் திஸ் த ஆஸ்டியா இந்த ஆஸ்டியா துளைகள் மூலமாக வென் த கண்ட்ராக்ஷன் ஆஃப் த மசில்ஸ் வென் த பிளட் என்டர் த்ரூ திஸ் த ஆஸ்டியா தென் த பிளட் இஸ் த மூவ் ஆன்டீரியர்லி பிளட் இஸ் த மூவ் ஆன்டீரியர்லி இதயத்திற்குள் நுழைகிறது Then is the enter to this the sinus, உட்குழிகளில் செலுத்தப்படுகிறது. Then they relax the muscle, then the blood get this the posteriorly. After that when the தசைகள் விரிவடையும் போது ரத்தம் கீழ் நோக்கி வருகிறது. பின்பு சுருங்கும் பொழுது ரத்தம் மேல் நோக்கி செல்கிறது. When again the contraction, the blood is the move anteriorly through the ஆஸ்டியா. Then filled in this the sinus. அதனுடைய உட்குழிகளில் நிறைகிறது தென் ரிலாக்ஸேஷன் ஆஃப் திஸ் த மசில் எகெயின் திஸ் த பிளட் இஸ் த மூவ் பேக்வர்ட் த்ரூ த ஆஸ்டியா மீண்டும் வந்து தசை விரிவடையும் பொழுது ஆஸ்டியா துளை வழியாக மீண்டும் இரத்தமானது உடலின் பின்னோக்கி செல்கிறது ஸோ திஸ் இஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் த காக்ரோச் இவை கரப்பான் பூச்சியினுடைய சுற்றோட்ட மண்டலமாகும் தென் நெக்ஸ்ட் கோட் திஸ் நெக்ஸ்ட் வீ கேன் கோ டு திஸ் த நர்வ் சிஸ்டம் த நர்வ் சிஸ்டம் ஆஃப் திஸ் த காக்ரோச் கரப்பான் பூச்சியினுடைய நரம்பு மண்டலம் கரப்பான் பூச்சியினுடைய நரம்பு மண்டலம் த நர்வ் சிஸ்டம் த காக்ரோச் கன்சிஸ்ட் ஆஃப் தி நர்வ் ரிங் அண்ட் கேங்க்லியானேட்டட் த டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட்
and sub-esophageal ganglion, circum-esophageal connectives, and double ventral nerve cord. These are all the parts of this nerve system. These are all parts of the nerve system. கரப்பான் பூச்சியினுடைய நரம்பு மண்டலம். கரப்பான் பூச்சி நரம்பு மண்டலத்தில் உணவு குழல் மேல் நரம்பு செலுத்திறல் சுப்ரா ஈசோபேஜியல் கேங்க்லியான் அல்லது மூளை அல்லது உணவு குழல் கீழ் நரம்பு செலுத்திறல் சப் ஈசோபேஞ்சியல் கேங்க்லியான் உணவு குழல் சூழ் நரம்பு வளையம் சர்க்கம் ஈசோபேஞ்சியல் ரிங் உணவு நரம்பு செல் திரள்களை கொண்ட வயிற்றுப்புற இரட்டை நரம்பு வடம் கேங்க்லியான் டபுள் வென்ட்ரல் நவ் கார்ட் ஆகியன கரப்பான் பூச்சியின் நரம்பு மண்டலத்தில் காணப்படுகின்றன. கரப்பான் பூச்சி நரம்பு மண்டலத்தில் காணப்படுகின்ற பகுதிகளாகும். The nose rings the present around the esophagus, the head, the capsule and formed by the supra-esophageal ganglion called as the brain. மூளை அல்லது உணவு குழல் மேல் நரம்பு செல் திறனானது உணர்ச்சி அறியும் உறுப்பாகவும் நாளமில்லா மையமாகவும் பணியாற்றுகிறது. மூளை அல்லது உணவு குழல் மேல் நரம்பு செல் திரளானது உணர்ச்சி அறியும் உறுப்பாகவும் நாளமில்லா சுரப்பி மையமாகவும் பணியாற்றுகிறது. த நவ் ரிங் பிரசன்ட் அரவுண்ட் த ஈசோஃபேகஸ் த ஹெட் கேப்சூல் அண்ட் ஃபார்ம்டு த சுப்ரா ஈசோபேஜில் கேங்க்லியான் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் தி அ பிரெயின். ஸோ தே சுப்ரா ஈசோபேஜியல் கேங்க்லியான் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் த பிரெயின் இஸ் தி அ நவ் ரிங் பிரசன்ட் அரவுண்ட் த ஈசோஃபேகஸ் இன் த ஹெட். ஈசோஃபேகஸ் தலையில் உணவு குழலை சுற்றி காணப்படுகின்ற சுப்ரா ஈசோபேஜியல் கேங்க்லியான் உணவு குழல் மேல் நரம்பு செல் திரளானது மூளை என்று அழைக்கப்படுகிறது. பிரெயின் இஸ் கால்ட் அஸ் தி பிரெயின். த பிரெயின் இஸ் த மெயின்லி The brain is the mainly sensory and endocrine center and lies above the esophagus. The மூளை அல்லது உணவு குழல் மேல் நரம்பு செல் திரளானது உணர்ச்சி எரியும் உறுப்பாகவும் நாளமில்லா சுரப்பி மையமாகவும் பணியாற்றுகிறது. When the supra esophageal ganglion or the brain is the act them, The brain mainly, the supra-esophageal ganglion or the brain mainly the sensory and the endocrine center and lies above the esophagus. அதாவது இவற்றில் மூளை அல்லது உணவு குழல் மேல் நரம்பு செல் திரளானது உணர்ச்சி அறியும் உறுப்பாகவும் நாளமில்லா சுரப்பி மையமாகவும் பணியாற்றுகிறது. Then the sub-esophageal ganglion is the motor center that control the movement of the mouth parts, leg and wing. அதே போன்று தொண்டை கீழ் நரம்பு செல்த சப் ஈசோபேஜியல் கேங்க்லியான் இயக்க மையமாக செயல்படும் தொண்டை கீழ் நரம்பு செலுத்திறல் வாயுறுப்புகள் கால்கள் மற்றும் இறக்கைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது. சப் ஈசோபேஜியல் கேங்க்லியான் உணவு குழல் கீழ் நரம்பு செல் திரள் சப் ஈசோபேஜியல் கேங்க்லியான்னா உணவு குழல் கீழ் நரம்பு செல் திரள் இஸ் தி மோட்டார் சென்டர் இவை இயக்க மைய நரம்பாக செயல்படுகிறது. இஸ் த கண்ட்ரோல் த மூமெண்ட் ஆஃப் த மவுத் வாயுறுப்புகள் மற்றும் லெக்ஸ் கால்கள் மற்றும் விங்ஸ் இறக்கைகள் ஆகியவற்றினுடைய இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது. இது சப் ஈசோபேஜியல் கேங்க்லியான் உணவு குழல் கீழ் நரம்பு செல்கள் இவற்றை கட்டுப்படுத்துகின்றன. இட் லைஸ் பிலோ திஸ் த ஈசோபேகஸ் அண்ட் ஃபார்ம்டு பை த ஃபியூஷன் ஆஃப் தி பேர்டு கேங்க்லியா ஆஃப் த மேண்டிபுலார் மேக்ஸிலரி அண்ட் லேபியல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த ஹெட்
அதற்கடுத்து துருவத்து அரவைத்தாடை துருவத்தாடை மற்றும் கீழுதடு கண்டங்களில் கீழதொடு கண்டங்களின் இணை நரம்பு செல்கள் திரள் இணைந்து உணவு குழல் கீழ் நரம்பு செல்களை நரம்பு செல் திரள்களை உருவாக்குகின்றன. இஸ் லைஸ் பிலோ த ஈசோஃபாகஸ் உணவு குழல் கீழ் ஃபார்ம்டு பை த ஃபியூஷன் ஆஃப் த பேர்டு கேங்க்லியா மேண்டிபுலார் அரவைத்தாடை மேக்ஸிலரி துருவத்தாடை அண்ட் லேபியல் கீழுதடு த செக்மெண்ட்ஸ் ஆகிய கண்டங்களில் த லேபியல் செக்மெண்ட் ஆஃப் த ஹெட் ஆகிய கண்டங்களில் இணை நரம்பு செல்கள் திரள்கள் இணைந்து உணவு குழல் கீழ் நரம்பு செல் திரள்களை உருவாக்குகின்றன. இஸ் த ஃபியூஸ் தியம் பிலோ த ஈசோஃபாகஸ் ஃபார்ம் திஸ் த ஃபியூஷன் ஆஃப் த பேர்டு கேங்க்லியா இஸ் ஃபார்ம் திஸ் த சப் ஈசோபேஜியல் கேங்க்லியா எ பேர் ஆஃப் சர்க்கம் ஈசோபேஜியல் கனெக்டிவ் ப்ரெசன்ட் அரவுண்ட் த ஈசோஃபாகஸ் அதற்கடுத்து உணவு குழல் மே சர்க்கம் ஈசோஃபாகஸ் அரவுண்ட் த ஈசோஃபாகஸ் கனெக்டிங் வித் எ சுப்ரா ஈசோபேஜியல் கேங்க்லியா வித் எ சப் ஈசோபேஜியல் கேங்க்லியா எ பேர் ஆஃப் சர்க்கம் ஈசோபேஜியல் கனெக்டிவ் இஸ் த ப்ரெசன்ட் அரவுண்ட் த ஈசோஃபாகஸ் கனெக்டிங் வித் எ சுப்ரா ஈசோபேஜியல் கேங்க்லியா வித் சப் ஈசோபேஜியல் கேங்க்லியா அதாவது உணவு கீழ் உணவு குழல் மேல் நரம்பு செல் திரள் சுப்ரா ஈசோபேஜியல் கேங்க்லியா மற்றும் உணவு குழல் கீழ் நரம்பு செல் திரள் சப் ஈசோபேஜியல் கேங்க்லியா ஆகிய இரண்டையும் ஓரிணை நரம்பிணைப்பால் எ பேர் ஆஃப் நவ் கேங்க்லியா நரம்பிணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளது இந்த நரம்பிணைப்பால் இணைக்கப்படுது இது உணவு குழல் சூழ் நரம்பு இணைப்பு என்று அழைக்கப்படுகிறது திஸ் இஸ் கால்ட் அஸ் த பேர் ஆஃப் சர்க்கம் ஈசோபேஜியல் கனெக்டிவ் சர்க்கம்னா உணவு குழல் சூழ் நரம்பிணைப்பு உணவு குழல் சூழ் நரம்பிணைப்பினால் இணைக்கப்பட்டு காணப்படுகிறது வென் த சுப்ரா ஈசோபேஜியல் கேங்க்லியா அண்ட் சப் ஈசோபேஜியல் கேங்க்லியா இஸ் த கனெக்டட் வித் பேர் ஆஃப் சர்க்கம் ஈசோபேஜியல் கேங்க்லியா அதாவது உணவு குழல் மேல் நரம்பு செல் திரளும் உணவு குழல் கீழ் நரம்பு செல் திரளும் இரண்டும் ஓரிணை நரம்பிணைப்பால் சர்க்கம் ஈசோபேஜியல் கேங்க்லியா ஓரிணை நரம்பிணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளது தென் த டபுள் வென்ட்ரல் நவ் கார்ட் இஸ் த சாலிட் கேங்க்லியனேட்டட் அட் அரைஸ் ஃப்ரம் த சப் ஈசோபேஜியல் கேங்க்லியான் அண்ட் த எக்ஸ்டெண்ட் அப் டு த செவன்த்து அப்டம்னல் செக்மெண்ட் அதற்கு கீழ் சப் ஈசோபேஜியல் கேங்க்லியார் வயிற்று உணவு குழல் கீழ் நரம்பு செல்லானது வயிற்றுப்புற மையக்கோட்டில் செல்லும் நரம்பு செல் திரளை கொண்ட இரட்டை நரம்பு வடமானது திடத்தன்மையுடையது சாலிட் திடத்தன்மையுடைய உணவு குழல் கீழ் நரம்பு செல்களிலிருந்து தொடங்கும் இந்த இரட்டை நரம்பு வடமானது ஏழாவது வயிற்றுக்கண்டம் வரை நீண்டு காணப்படுகிறது த டபுள் வென்ட்ரல் நவ் கார்ட் ஃப்ரம் திஸ் த சப் ஈசோபேஜியல் கேங்க்லியா ஹேவிங் திஸ் த வென்ட்ரல் சைட் ஆஃப் திஸ் த நவ் கார்ட் த சாலிட் திடமானது கேங்க்லியனேட்டட் நரம்பு செல் திரளானது த அரைஸ் ஃப்ரம் திஸ் த சப் ஈசோபேஜியல் கேங்க்லியா உணவு குழல் கீழ் நரம்பு செல் திரளிலிருந்து உருவாகின்ற இந்த இரட்டை நரம்பு நரம்பு இரட்டை நரம்பு வடமானது அண்ட் த எக்ஸன் அப் டு திஸ் த செவன்த் அப்டாமினல் கேங்க்லியா இவை ஏழாவது வயிற்றுக்கண்டம் வரை நீண்டு காணப்படுகின்றன இரட்டை நரம்பு வடமானது திடமானது இவை உணவு குழல் கீழ் நரம்பு செல்லிலிருந்து வயிற்றுப்புறம் ஏழாவது கண்டத்தின் வரை இந்த இரட்டை நரம்பு வடம் தொடர்ந்து காணப்படுகின்றது த டபுள் வென்ட்ரல் நவ் கார்ட் இஸ் த சாலிட் கேங்க்லியனேட்டட் அண்ட் அரைஸ் ஃப்ரம் த சப் ஈசோபேஜியல் கேங்க்லியான் அண்ட் எக்ஸ்டெண்ட் அப் டு திஸ் த செவன்த் அப்டாமினல் செக்மெண்ட் தென் த த்ரீ தொராசிக் கேங்க்லியா ஆர் த ப்ரெசன்ட் இன் த ஒன் ஆன் ஈச் தொராசிக் செக்மெண்ட் அண்ட் சிக்ஸ் அப்டாமினல் கேங்க்லியா இன் த அப்டமன் அதாவது இவற்றில் மூன்று மார்பு கண்டங்களில் தலா ஒரு நரம்பு செல் திரள்களும் வயிற்றுப்பகுதியில் ஆறு நரம்பு செல் திரள்களும் காணப்படுகின்றன இந்த த்ரீ தொராசிக் கேங்க்லியா ப்ரெசன்ட் இன் ஒன் ஈச் தொராசிக் செக்மெண்ட்
அப்போ ஒவ்வொரு மார்பு கண்டங்களிலும் தலா ஒரு நரம்பு செல்கள் காணப்படுகின்றன, நரம்பு செல் திரள்கள் காணப்படுகின்றன. த்ரீ தொராசிக் கேங்க்லியா பிரசன்ட் த ஒன் ஈச் தொராசிக் செக்மெண்ட். ஒவ்வொரு மார்பு கண்டத்திலும் ஒவ்வொரு நரம்பு செல் திரள் காணப்படுகின்றன. தென் அண்ட் சிக்ஸ் அப்டாமினல் கேங்க்லியா இன் த அப்டமன். அதற்கடுத்து வயிற்றுப்புற பகுதியில் ஆறு நரம்பு செல் திரள்களும் காணப்படுகின்றன, ஆறு நரம்பு செல் திரள்களும் காணப்படுகின்றன. This is the structure of this day. Nerve system of cockroach. Nerve system of the cockroach. This is the cerebral ganglia. Cerebral மூளை நரம்பு திரள். This is the circumesophageal connectives. This உணவு குழல் நரம்பு இணைவு. This is the subesophageal ganglia. உணவு குழல் கீழ் நரம்பு திரள். திஸ் இஸ் த தொராசிக் கேங்க்லியா. த த்ரீ தொராசிக் ஹாவ் த ஈச் கேங்க்லியா. த்ரீ கேங்க்லியாஸ் ஹேவிங் ப்ரோதொராசிக், மீசோதொராசிக், மெட்டாதொராசிக். அதாவது மூன்று மார்பு கண்டங்களிலும் ஒவ்வொரு நரம்பு திரள்கள் காணப்படுகின்றன. தென் ரிமைன்ஸ் ஹாவ் த அப்டமன் ரீஜியன். சிக்ஸ் ஹேவிங் திஸ் த அப்டமன் ரீஜியன். ஆறு நரம்பு செல்கள் அப்டமன் ரீஜியன் வயிற்றுப்பகுதியில் காணப்படுகின்றன. முதல் மூன்று மார்பு பகுதியிலும் பிறகு ஆறு வந்து வயிற்றுப்பகுதியில். ரிமைன் சிக்ஸ் கேங்க்லியா ஹாவ் த அப்டமன் ரீஜியன். த திஸ் இஸ் த வென்ட்ரல் நவ் கார்ட். வயிற்றுப்புற நரம்பு வடம். இவை சப் ஈசோஃபாகஸ் கேங்க்லியாவிலிருந்து தொடங்குகிறது. உணவுக்குழல் கீழ் நரம்பு திரளிலிருந்து தொடங்குகிறது. த வென்ட்ரல் நவ் கார்ட் வயிற்றுப்புற நரம்பு வடம். வயிற்றுப்புற நரம்பு திரள். திஸ் த வயிற்றுப்புற நரம்பு திரள். இது நரம்பு வடம், இது நரம்பு திரள். திஸ் இஸ் த வென்ட்ரல் நவ் கார்ட் நரம்பு வடம். இது அப்டாமினல் கேங்க்லியா நரம்பு திரள். நரம்பு திரள் எனப்படுகிறது. ஓகே. தென் த லாஸ்ட் அப்டாமினல் கேங்க்லியா. திஸ் இஸ் த லாஸ்ட் அப்டாமினல் கேங்க்லியா. கடைசி வயிற்று கண்ட நரம்பு திரள். ஏழாவது வயிற்று கண்டம் வரை காணப்படுகிறது. இரட்டை நரம்பு வடம். வென் த டபுள் வென்ட்ரல் நவ் கார்ட் இஸ் த அப் டு செவன்த்து அப்டாமினல் செக்மெண்ட். செவன்த்து அப்டாமினல் செக்மெண்ட் ஏழாவது வயிற்று கண்டம் வரை காணப்படுகிறது. திஸ் இஸ் த சுப்ரா ஈசோபேஜியல் கேங்க்லியா. இது உணவு குழல் மேல் நரம்பு திரள். This is the subesophageal ganglia. இது உணவுக்குழல் கீழ் நரம்பு திரள். இவை இரண்டையும் இணைப்பது சர்க்கம் ஈசோபேஜியல் கேங்க்லியா. சர்க்கம் ஈசோபேஜியல் கேங்க்லியா இவற்றை இரண்டையும் இணைக்கக்கூடியது நரம்பு இணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளது. ஓர் இணை நரம்பு இணைப்பால் சர்க்கம் ஈசோபேஜியல் பேர் ஆஃப் சர்க்கம் ஈசோபேஜியல் கேங்க்லியா இஸ் த கனெக்டட் த சுப்ரா ஈசோபேஜியல் கேங்க்லியா அண்டு சப் ஈசோபேஜியல் கேங்க்லியா. உணவுக்குழல் மேல் நரம்பு திரளையும் உணவுக்குழல் கீழ் நரம்பு திரளையும் இணைக்கக்கூடியது ஓர் இணை நரம்பு இணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளது. சர்க்கம் ஈசோபேஜியல் கேங்க்லியா இஸ் த கனெக்டர். திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் திஸ் த நர்வ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச். இவை கரப்பான் பூச்சியினுடைய நரம்பு மண்டலத்தினுடைய அமைப்பு மற்றும் செயலாகும். நவ் கம் டு திஸ் த டாபிக். இன் காக்ரோச் த சென்ஸ் ஆர்கன் ஆர் த ஆண்டனி காம்பவுண்ட் ஐஸ், லேப்ரம், மேக்ஸிலரி பல்ப், லேபியல் பல்ப்ஸ் அண்ட் ஆனல் செர்சி. திஸ் ஆர் ஆல் த சென்ஸ் ஆர்கன்ஸ். உணர்வு உறுப்புகள் கரப்பான் பூச்சியினுடைய உணர்வு உறுப்புகள் உணர்வு கொம்பு நீட்சிகள் ஆண்டனி, கூட்டுக்கண்கள் காம்பவுண்ட் ஐஸ், மேலுதடு லேப்ரம், துருவத்தாடை மேக்ஸிலரி பல்ப், துருவத்தாடை நீட்சிகள் மேக்ஸிலரி பல்ப்,
லேபியல் பல்ப் கீழுதடு நீட்சிகள் தன் ஆனல் செர்சி மலப்புழை தண்டு ஆகிய உணர்வு உறுப்புகளாக செயல்படுகின்றன. த ரிசப்டார் ஃபார் த டச் திக்மோ ரிசப்டார் திக்மோ ரிசப்டார் அதாவது தொடு உணர்விகள் திக்மோ ரிசப்டார்கள் உள்ளன. மலப்புழை தண்டு ஆகியவற்றில் தொடு உணர்வு த ரிசப்டார் த டச் திக்மோ ரிசப்டார் திக்மோ ரிசப்டார் ஆகியவை காணப்படுகின்றன. இதில் த திக்மோ ரிசப்டார் இஸ் த லொக்கேட்டட் இன் திஸ் த ஆண்டனை மேக்ஸிலரி பல்ப் ஆனல் செர்சி திஸ் ஆர் ஆல் இஸ் த ஃபங்க்ஷனிங் திஸ் லொக்கேட்டட் இன் த திக்மோ ரிசப்டார் அதாவது தொடு உணர்விகள் உணர்கொம்பு நீட்சிகள் துருவத்தாடைகள் மற்றும் மலப்புழை தண்டுகள் ஆகியவற்றில் தொடு உணர்விகள் திக்மோ ரிசப்டார் காணப்படுகின்றன. ஆண்டனை தொடு உணர்கொம்பு நீட்சிகள் மேக்ஸிலரி பல்ப் துருவ நீட்சிகள் ஆனல் செர்சி மலப்புழை தண்டுகள் ஆகியவற்றில் தொடு உணர்வு நீட்சிகள் திக்மோ ரிசப்டார் காணப்படுகின்றன. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரிசப்டார் த ஸ்மல் ஆல்ஃபாக்டரி ரிசப்டார் த ஃபவுண்ட் இன் த ஆண்டனை ஃபவுண்ட் இன் த ஆண்டனை மனங்களை நுகரும் நுகர்ச்சி உணர்விகள் உணர்வு கொம்புகளிலும் உணர்வு கொம்புகளில் காணப்படுகிறது. ஆண்டனை உணர்வு கொம்புகளில் காணப்படுகிறது. த ரிசப்டார் ஃபார் த டேஸ்ட் கஸ்டட்டரி ரிசப்டார் இஸ் த ஃபவுண்ட் இன் த பல்ப்ஸ் ஆஃப் த மேக்ஸிலி அண்டு லேபியம் டேஸ்ட் மனங்களை நுகரும் நுகர்ச்சி உணர்விகள் உணர்வு கொம்புகளிலும் த ஸ்மெல் இஸ் த ஆல்ஃபாக்டரி ரிசப்டார் ஃபவுண்ட் இன் த ஆண்டனை உணர்கொம்புகளில் மனங்களை நுகரும் நுகர்ச்சி உணர்கொம்புகளில் காணப்படுகிறது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரிசப்டார் டேஸ்ட் கஸ்டட்டரி ரிசப்டார் இஸ் த ஃபவுண்ட் இன் த பல்ப்ஸ் ஆஃப் த மேக்ஸிலா அண்ட் லேபியம் அதற்கடுத்து சுவை உணர்வு உணர்விகள் இங்கே காணப்படா மேக்ஸிலா சுவை உணரும் உணர்விகள் மேக்ஸில்லா துருவத்தாடைகளிலும் லேபியம் கீழுதட்டிலும் காணப்படுகின்றன தென் திக்மோ ரிசப்டார் தொடு உணர்விகள் த திக்மோ ரிசப்டார் ஃபவுண்ட் இன் த ஃபஸ்ட்டு ஃபோர் டார்சல் செக்மெண்ட்ஸ் ஆன் த லெக்கு அதாவது திக்மோ ரிசப்டார் இவற்றில் வெப்ப உணர்விகள் தெர்மோ ரிசப்டார் ஃபவுண்ட் ஆன் த ஃபஸ்ட்டு ஃபோர் டார்சல் செக்மெண்ட் ஆன் த லெக்கு தெர்மோ ரிசப்டார் அதாவது வெப்ப உணர்விகள் கால்களின் முதல் நான்கு கணுக்களில் காணப்படுகின்றன. த ரிசப்டார் திஸ் த கார்டோடோனல் ஃபவுண்ட் ஆன் த ஆனல் செர்சி விச் ரெஸ்பாண்ட் டு த ஏர் ஆர் எர்த்து பான் வைப்ரேஷன் இவை காற்று மற்றும் நில அதிர்வுகளை உணர்வும் கார்டோடோனல் உணர்விகள் மலப்புழை தண்டுகளில் அமைந்துள்ளன. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் அதாவது த தெர்மோ ரிசப்டார் ஃபவுண்ட் இன் திஸ் த ஃபஸ்ட்டு ஃபோர் டார்சல் செக்மெண்ட் ஆன் த லெக்கு அதாவது வெப்ப உணர்விகள் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது கால்களில் முதல் நான்கு கணுக்களில் வெப்ப உணர்விகள் காணப்படுகிறது. ஓகே த நெக்ஸ்ட்டு த ரிசப்டார் கார்டோடர்னல் ஃபவுண்ட் இன் த ஆனல் செர்சி விச் ரெஸ்பாண்ட் டு த ஏர் ஆர் த எர்த்து பான் வைப்ரேஷன் அதற்கு அடுத்து காற்று மற்றும் நில அதிர்வுகளை உணர்வும் கார்டோடர்னல் உணர்விகள் மலப்புழை தண்டுகளில் காணப்படுகின்றன. நில அதிர்வுகள் மற்றும் காற்றை கண்டறிவது மலப்புழை தண்டு ஆனல் செர்சி இவை கண்டறிகின்றன. தென் த போட்டோ ரிசப்டார் ஆஃப் திஸ் த காக்ரோச் கன்சிஸ்ட் ஆஃப் எ பேர் ஆஃப் காம்பவுண்ட் ஐ அட் த டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹெட் கரப்பான் பூச்சியினுடைய தலையில் முதுகுப்புறத்தில் டார்சல் சைடு முதுகுப்புற பரப்பில் அமைந்துள்ள ஓரினை கூட்டுக்கண்கள் ஒளி உணர்வியாக போட்டோ ரிசப்டார் த காம்பவுண்ட் ஐஸ் இஸ் த ஆக்ட் த போட்டோ ரிசப்டார் ஒளி உணர்வியாக செயல்படுகிறது. தென் த ஈச் ஐ த ஃபார்ம் த 2000 சிம்பிள் ஐஸ் கால்ட் அஸ் த ஒமெட்டீடியா சிங்குலர் இஸ் நவுன் அஸ் த ஒமெட்டீடியம்
ஒவ்வொரு கண்ணிலும் 2000 எளிய கண்களான ஒமட்டீரியா காணப்படுகின்றன. எளிய கண்கள், எளிய கண்களான ஒமட்டீரியா காணப்படுகின்றன. சிங்குலர் இஸ் நோன் அஸ் த ஒமட்டீரியம். எளிய கண்கள், எ சிங்கிள் சிம்பிள் ஐ இஸ் கால்ட் அஸ் த ஒமட்டீரியா. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் கால்ட் அஸ் த ஒமட்டீரியா? த சிம்பிள் ஐ, த 2000 சிம்பிள் ஐ இஸ் கால்ட் அஸ் த ஒமட்டீரியா. சிங்குலர் இஸ் நோன் அஸ் த ஒமட்டீரியம். அதாவது எளிய கண்கள், 2000 எளிய கண்களான ஒமட்டீரியா காணப்படுகின்றன. த த்ரூ திச் த காக்ரோச் த ரிசீவ் த செவரல் இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இதன் வழியாக கரப்பான் பூச்சி பல பொருள்களின் பிம்பத்தை உணர்கின்றன. ஆப்ஜெக்ட்னா பிம், இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், பொருள்களுடைய பிம்பத்தை உணர்கின்றன. திஸ் கைண்ட் ஆஃப் திஸ் த விஷன் நவுன் அஸ் த மொசைக் விஷன் வித் மோர் சென்சிட்டிவிட்டி பட் லெஸ் ரெசல்யூஷன். இந்த பார்வைக்கு, இத்தகைய பார்வைக்கு மொசைக் பார்வை, அது முழுமையற்ற பகுதி பார்வை, மொசைக் முழுமையற்ற பகுதி. திஸ் கைண்ட் ஆஃப் த விஷன் இஸ் நவுன் அஸ் த மொசைக் விஷன். மொசைக் பார்வை, அதாவது முழுமையற்ற பகுதி பார்வை எனப்படுகிறது. த மோர் சென்சிட்டிவ், இந்த பார்வையில் அதிக உணர்தன்மை இருப்பினும், மோர் சென்சிட்டிவ், அதிக உணர்தன்மை இருப்பினும், பட் த லெஸ் ரெசல்யூஷன், குறைவான தெளிவுத்திறன் கொண்டதாகவே காணப்படுகிறது. குறைவான தெளிவுத்திறன் கொண்டதாகவே காணப்படுகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் த சென்சரி ஆர்கன்ஸ் ஆஃப் த காக்ரோச். இவை கரப்பான் பூச்சியினுடைய உணர்வு உறுப்புகளாகும். கரப்பான் பூச்சியினுடைய உணர்வு உறுப்புகளாகும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். அதாவது கரப்பான் பூச்சியினுடைய செரிமான மண்டலம். கரப்பான் பூச்சியின் செரிமான மண்டலமானது உணவு குழலையும் செரிமான சுரப்பைகளையும் உள்ளடக்கியது. இது மூன்று பகுதிகள் உள்ளது. முன்குடல், நடுக்குடல், பின்குடல், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தென் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த முன்குடல் பகுதியில், வாய் முன்குடல் பகுதியில் வந்து வாய் முன்குழி, வாய் முன்குழி வாய் தொண்டை உணவு குழல் காணப்படுகிறது. பின்பகுதியில் பை போன்ற தீனிப்பை உள்ளது. இந்த தீனிப்பையை தொடர்ந்து ப்ரோவென்டிகுலஸ் காணப்படுகிறது. அடுத்து இந்த ப்ரோவென்டிகுலஸில் பார்த்தீங்கன்னா வெளியடுக்கில் தடித்த வட்ட தசைகளும், உள்ளடுக்கில் தடித்த கியூட்டிகளும், கயிற்றின் நிரம்பிய பற்கள் காணப்படுகிறது. இரவே அறவைப்பையில் ஆறு தகடுகளை கொண்டு, பற்கள் எனப்படும் ஆறு தகடுகளை கொண்டு அறவைப்பையில் நன்கு அரைக்கின்றன, நன்கு அரைக்கின்றன. அறவைப்பையை அடுத்து குட்டையான குறுகலான சுரப்புத்தன்முடைய நடுக்குடல் அமைந்துள்ளது. முன்குடல் மற்றும் நடுக்குடல் இணையமிடத்தில் எட்டு விரல் போன்ற நீட்சிகள் அல்லது வயிற்றுப்புற நீட்சிகள் காணப்படுகிறது. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் அந்த நோட்ஸ் அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்து நடுக்குடலுக்கும் பின்குடலுக்கும் இணையும் இடத்தில் சுமார் 100 முதல் 150 வரை மஞ்சள் நிறமுடைய மெல்லிய இலை போன்ற மல்பீஜன் நுண்குழல்கள் காணப்படுகின்றன. இவை ஹீமோலிம் திரவத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உதவுகின்றன. அடுத்து பின்குடல் நடுக்குடலை விட அகன்று சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் என மூன்று பகுதிகள், பின்குடலில் வந்து மூன்று பகுதிகள் காணப்படுகிறது. இது நடுக்குடலை விட அகன்று காணப்படுகிறது. அவை பின்குடல் மூன்று பகுதிகளை கொண்டு காணப்படுகிறது. சிறுகுடல், பெருங்குடல் மற்றும் மலக்குடல் இவைகள் ஒன்றிணைந்து பின்குடல்களாக உள்ளன. இறுதியாக மலக்குடல் மலக்குழை வழியாக வெளியே திறக்கிறது. உமிழ்நீர் சுரப்பிகள்
சுரப்பு செல்கள் கல்லீரல் நீட்சிகள் போன்ற சுரப்பிகள் செரிமான சுரப்பிகளாகும். அடுத்து உமிழ்நீர் சுரப்பிகள் பக்கத்திற்கு ஒன்றாக தீனிப்பையின் பக்கத்திற்கு ஒன்றாக காணப்படுகிறது. நடுக்குடலில் உள்ள சுரப்பு செல்கள் கல்லீரல் நீட்சிகள் சுரப்பு நீரை சுரக்கின்றன. இது செரிமான மண்டலம், கரப்பான் பூச்சியினுடைய செரிமான மண்டலம். இதுதான் செரிமான மண்டலம், கரப்பான் பூச்சியினுடைய செரிமான மண்டலம். இது ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இருந்தால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்குங்க. இது தொண்டை, உமிழ்நீர் சுரப்பி, உமிழ்நீர் சேமிப்பு பை, உணவு குழல், இதுதான் உணவு குழல். இது தீனிப்பை, இது அறவைப்பை. இந்த அறவைப்பைக்கு அடுத்து தான் உணவுப் பொருள்களை அரைக்கிறது. இது கல்லீரல் நீச்சி, எட்டு கல்லீரல் நீச்சி. இது நடுக்குடல், நடுக்குடலுக்கும் பின்குடலுக்கும் இடையில் மல்பீஜிய நுண்குழல்கள் காணப்படுகிறது. 100-150 வரை காணப்படுகிறது. அதே கல்லீரல் நீச்சி பார்த்திங்கன்னா முன்குடலுக்கும் நடுக்குடலுக்கும் இடையில் காணப்படும், சரிங்களா. கடைசியாக பார்த்தீங்கன்னா பின் சிறுகுடல், பின்குடலில் பார்த்திங்கன்னா மூன்று பகுதி இருக்கும், பின் சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், கடைசியாக மலவாயில் திறக்கும், சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுவாச மண்டலம், கரப்பான் பூச்சியின் சுவாச மண்டலம். கரப்பான் பூச்சியின் சுவாச மண்டலம் தரைவாள் பூச்சினங்கள் அனைத்தை விட சிறப்பாக வளர்ச்சி அடைந்தது. இந்த மூச்சுக்குழல்கள் ட்ரக்கியா காணப்படுகிறது. இத்துளைகளுக்கு ஸ்பைரக்கிள்ஸ் அல்லது ஸ்டிக்மேட்டா சுவாச துளைகள் என்று பெயர். சுவாச துளைகள் திறக்கவும் மூடவும் வால்வுகள் காணப்படுகிறது. சுருக்கு தசைகள் இயங்குகின்றன. மூச்சுக்குழல் பல கிளைகளாக பிரிந்து மூச்சு நுண்குழல்களாக உள்ளது. மூச்சு நுண்குழல்கள் அல்லது ட்ரக்கியோல்கள் எனப்படுகிறது. இவை நுண்குழல்கள் முழுவதும் நிறமற்ற ஹீமோலிம்ப்னால் நிரப்பப்பட்டுள்ளது. திரவத்தின் வழியாக காற்று பரிமாற்றம் நடைபெறுகிறது. தசைகள் அதிகமாக செயல்படும் போது ஆக்சிஜன் தேவை ஈடு செய்வதற்காக திரவத்தில் திசுக்களுக்குள் செல்வதால் ஆக்சிஜன் விரவல் துரிதமாக நடைபெறுகிறது. சுவாசம் செயல்படும் முறை ஸ்பைரக்கிள், அதனுடைய உடலினுடைய பக்கவாட்டில் ஸ்பைரக்கிள் என்னும் துளைகள் காணப்படுகிறது. பிறகு மூச்சுக்குழல், மூச்சு நுண்குழல், கடைசியாக திசுக்களுக்கு செல்கிறது. இதுதான் அதனுடைய டயக்ராம். மார்புப்புற சுவாச துளைகள், பக்கவாட்டு நீள்போக்கு குழல், முதுகுப்புற நீள்போக்கு குழல், வயிற்றுப்புற நீள்போக்கு குழல், வயிற்றுப்புற சுவாச துளை, இவைகளெல்லாம் ஸ்பைரக்கிள் அல்லது சுவாச துளை எனப்படுகிறது. மார்பில் இரண்டு ஜோடி சுவாச துளையும், வயிற்றுக்கண்டத்தில் எட்டு சுவாச துளைகளும் காணப்படுகின்றன. எட்டு ஜோடி சுவாச துளைகள் காணப்படுகின்றன. மொத்தம் 10 ஜோடி சுவாச துளைகள் காணப்படுகின்றன. இந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய சுவாச துளைகளுக்கு ஸ்பைரக்கிள் என்று பெயர். அதிலிருந்து தொடர்வது சுவாச குழல், ட்ரக்கியா. பிறகு சுவாச குழல் பல கிளைகளாக பிரிந்து சுவாச நுண்குழல், இறுதியாக திசுக்களுக்கு சென்று வாயு பரிமாற்றம், ஆக்சிஜன் உள்ளே செல்கிறது, வெளியிலிருந்து உள்ளே சென்று வாயு பரிமாற்றம் நடைபெற்று பின்பு உடலில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மீண்டும் அதே வழியாக வெளிவருகிறது. இவற்றில் முதுகுப்பக்க நீள்போக்கு குழல், வயிற்றுப்பக்க நீள்போக்கு குழல், இவைகளெல்லாம் காணப்படுகின்றன. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ். சுவாசம் அது சுற்றோட்ட மண்டலம். இந்த சுற்றோட்ட மண்டலம் கரப்பான் பூச்சியின் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலங்கள் காணப்படுகின்றன. நாளங்கள் சரியாக வளர்ச்சி அடையாமல் உள்ளது. இதன் உடற்குழி முழுவதும் ஹீமோலிம்ப் நிறமற்ற திரவமாக காணப்படுகிறது. கரப்பான் பூச்சியின் உள்ளுறுப்புகள் அனைத்தும் உடற்குள்ள ஹீமோலிம்பில் மிதக்கிறது. ஹீமோலிம்பில் பொதுவாக பிளாஸ்மா மற்றும் செல் விலங்கு செல்களும் இரத்த செல்கள் ஹீமோசைட்ஸ் போன்றவை காணப்படுகின்றன. அடுத்து கரப்பான் பூச்சியின் இதயம். கரப்பான் பூச்சியினுடைய இதயம் நீண்ட குழல்களாக மார்பு பகுதி முதல் வயிற்றுப்பகுதியுடன் நீண்டுள்ளது. இதயம் 13 அறைகளை கொண்டு காணப்படுகிறது. இரண்டு புறங்களும் இரண்டு முனையும் இதயத்தினுடைய இரண்டு பகுதியும் இரண்டு புறங்களிலும் ஆஸ்டியா என்னும் துளைகள் காணப்படுகின்றன. உடற்குழியில் இரத்தமானது ஆஸ்டியாக்கள் மூலம் இதயத்திற்குள் மீண்டும் மேல் நோக்கி உட்குழிகளில் செல்கிறது. ஒவ்வொரு கண்டத்திலும் இதயத்தில் இரண்டு பக்கங்களில் ஒரு ஜோடி முக்கோண வடிவ அலறை தசைகள் காணப்படுகின்றன. 13 அலறி தசைகள் காணும். இத்தசைகளே இரத்த ஓட்டத்திற்கு முக்கியமான காரணமாகும். மேலும் கரப்பான் பூச்சியின் உணர்கொம்பு நீட்சியின் அடியில் துடிக்கும் பை பல்சேட்டில் வெசிக்கில் இவை இரத்தத்தை பாய்ச்சுகிறது. இது சுற்றோட்ட மண்டலம், கரப்பான் பூச்சியினுடைய சுற்றோட்ட மண்டலம். இது முன் இரத்த குழல், அலறி தசை, இது இதய அறைகள். 13 இதய அறைகள் காணப்படுகின்றன. அந்த 13 இதய அறைகளின் இருபுறங்களிலும் ஆஸ்டியா என்னும் துளை காணப்படுகிறது. அப்போ அலறி தசைகள் சுருங்கும் பொழுது இந்த ஆஸ்டியா துளை வழியாக இரத்தமானது முன்னோக்கி செல்கிறது. பின்பு விரிவடையும் பொழுது அதே ஆஸ்டியா துளை வழியாக இரத்தமானது பின்னோக்கி
வருகிறது. இது கரப்பான் பூச்சியினுடைய சுற்றோட்ட மண்டலமாகும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலம், கரப்பான் பூச்சியினுடைய நரம்பு மண்டலம். கரப்பான் பூச்சி நரம்பு மண்டலமானது நரம்பு மண்டலம் உணவு குழல் மேல் நரம்பு செல்திறல் சுப்ரா ஈசோபெஜல் கேங்க்லியா அல்லது மூளை எனப்படுகிறது. உணவு குழல் கீழ் நரம்பு செல்திறல் சப் ஈசோபெஜல் கேங்க்லியா, உணவு குழல் சூழ் நரம்பு வளையம் சர்க்கம் ஈசோபெஜல் மற்றும் நரம்பு செல்திறல்களை கொண்ட வயிற்றுப்புற இரட்டை நரம்பு வடம் ஆகிய பகுதிகள் காணப்படுகின்றன. அப்போ பார்த்தீங்கன்னா மூளை அல்லது உணவு குழல் மேல் நரம்பு செல்திறலானது உணர்ச்சி எறியும் உறுப்பாகவும் நாளமில்லா சுரப்பி மையமாகவும் செயல்படுகிறது. இது பணியாற்றுகிறது. இது உணவு குழல் மேல், உணவு குழல் மேல் நரம்பு செல்திறல். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு குழல் கீழ் நரம்பு செல்திறல் அல்லது தொண்டை கீழ் நரம்பு செல்திறல் வந்து இயக்க மையமாகவும் வாய் உறுப்புகள் கால்கள் மற்றும் ரெக்கைகளை இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து அறவைத்தாடை துருவத்தாடை மற்றும் கீழுதட்டு கண்டங்களில் இணை நரம்பு செல்திறல்கள் இணைந்து உணவு குழல் கீழ் வந்து உணவு குழல் கீழ் நரம்பு செல்திறல்களை உருவாக்குகிறது. உணவு குழல் கீழ் நரம்பு செல்திறல்களை உருவாக்குகிறது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உணவு குழல் மேல் நரம்பு செல்திறல் உணவு கீழ் நரம்பு செல்திறல் இரண்டையும் இணைக்கப்படுவது ஓரிணை நரம்பு இணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளது. இது உணவு குழல் சூழ் நரம்பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இவற்றுக்கு புற மையக்கோட்டில் செல்லும் நரம்பு செல்திறல்களை கொண்டு இரட்டை நரம்பு வடமானது திடத்தன்மையுடையது. உணவு குழல் கீழ் நரம்பு செல்திறலிலிருந்து தொடங்கும் இந்த இரட்டை நரம்பு வடம் ஏழாவது வயிற்று நரம்பு கண்டம் வரை நீண்டு காணப்படுகிறது. மூன்று மார்பு கண்டங்களிலும் தலா ஒவ்வொரு நரம்பு செல்திறலும் வயிற்றுப்பகுதியில் ஆறு நரம்பு செல்திறல்களும் காணப்படுகின்றன. இவை நரம்பு கரப்பான் பூச்சியினுடைய நரம்பு மண்டலமாகும். இது கரப்பான் பூச்சியின் நரம்பு மண்டலம். அதாவது இவை மூளை அல்லது உணவு குழல் மேல் நரம்பு செல்திறல், இவை உணவு குழல் கீழ் நரம்பு செல்திறல். இவற்றை இரண்டையும் இணைப்பது ஓரிணை நரம்பு செல்திறை. அதை சுற்றி காணப்படுகின்ற சர்க்கம் ஈசோபெஜல் கேங்க்லியா, சர்க்கம் ஈசோபெஜல் கேங்க்லியா எனப்படுகின்ற நரம்பு செல்திறல், அதாவது உணவு சூழ் நரம்பு வளையம் அதாவது உணவு குழல் மேல் நரம்பு செல்திறலையும் உணவு குழல் கீழ் நரம்பு செல்திறலையும் இரண்டையும் இணைக்கக்கூடியது சர்க்கம் ஈசோபெஜல் கேங்க்லியா, அதாவது உணவு குழல் சூழ் நரம்பு வளையம் இணைக்கிறது. அதன் பிறகு இரட்டை வட வென்ட்ரல் நவ்காட் வயிற்றுப்புற இரட்டை வட நரம்பு வடம் கீழ் நோக்கி செல்கிறது. அவை ஏழாவது கண்டம் வரை நீள்கிறது. நரம்பு வடம் வயிற்றுப்புற நரம்பு வடம் ஏழாவது கண்டம் வரை செல்கிறது. இவற்றில் முதல் மூன்று நரம்பு திரள் மார்பு பகுதியிலும் பிறகு ஆறு நரம்பு திரள் வயிற்றுப்பகுதி கண்டத்திலும் காணப்படுகிறது. வயிற்றுப்புற பகுதியிலும் காணப்படுகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தோம்னா கரப்பான் பூச்சியின் உணர்வு உறுப்புகளான உணர்கொம்பு நீட்சிகள் கூட்டு கண்கள் மேலுதடு துருவத்தாடை நீட்சிகள் கீழுதடு நீட்சிகள் மற்றும் மலப்புளை தண்டுகள் ஆகிய உணர்வு உறுப்புகளாக செயல்படுகின்றன.
உணர்கொம்பு நீட்சிகள், துருவத்தாடை நீட்சிகள் மற்றும் மலப்புழை தண்டுகள் ஆகியவற்றில் தொடு உணர்விகள் திக்மோ ரிசப்டா உள்ளன. மனங்களை நுகரும் நுகர்ச்சி உணர்விகள் உணர்கொம்பு நீட்சிகளிலும், சுவை உணரும் உணர்விகள் அறவைத்தாடை நீட்சிகளிலும் கீழுதட்டிலும் அமைந்துள்ளன. அடுத்து நெக்ஸ்ட், கால்களில் காலின் முதல் நான்கு கணுக்களில் வெப்ப உணர்விகள் தெர்மோ ரிசப்டார் உள்ளன. காற்று மற்றும் நில அதிர்வுகளை உணரும் கார்டோனல் ரிசப்டார் உணர்விகள் மலப்புழை தண்டுகளில் அமைந்துள்ளன. கருப்பான் பூச்சியின் தலையில் முதுகுப்புற பரப்பில் அமைந்துள்ள ஓரினை கூட்டுக்கண்கள் ஒளி உணர்வியாக செயல்படுகின்றன. ஒவ்வொரு கண்ணிலும் 2000 எளிய கண்களான ஒமட்டீலியா காணப்படுகின்றன. இதன் வழியாகவே கரப்பான் பூச்சி பல பொருள்களின் பிம்பத்தை உணர்கின்றன. இத்தகைய பார்வைக்கு மொசைக் பார்வை, முழுமையற்ற பார்வை, பகுதி பார்வை எனப்படுகிறது. இப்பார்வை உணரும் தன்மை அதிகம் இருப்பினும் குறைவான தெளிவு திறன் கொண்டதாகவே உள்ளது. ஸோ த திஸ் கிளாஸ் ஹாவ் த ஃபினிஷ். த நெக்ஸ்ட் கிளாஸ் வீ கேன் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். தேங்க்யூ.